நான் இங்கே எப்படிண்ணா இருக்கு டிஃபன்லாம் டிஃபன்லாம் எப்படின்னா இருக்கு டேஸ்டாக இருக்குங்களா வேலைலாம் எப்படின்னா இருக்கு நியாயமான ரேட்டுங்களா எவ்வளோ நாளாக சாப்பிட்றீங்களா இங்கே அதிகமாக இருந்தால் யாரும் வரமாட்டாங்க நியாயமாக இருக்குது திருப்தியாக இருக்குது எந்த ஒரு குறையும் கிடையாது ஆமாம் இந்தியா தமிழ் தானா எப்படி இருக்கு நல்லா இருக்கா பேசி நல்லா இருக்கா இட்லி பூரி அப்புறம் வந்து பொங்கல் வடை இது எல்லாமே போடுறாங்க தோசை சண்டே சாட்டர்டே சண்டே மட்டும் அவங்களுக்கு தோசையும் போடுறாங்க ஏன்னா இங்க ஒயிட் டவுன்ன்றதுனால நிறைய பேர் வருவாங்க அதனால அவங்களுக்கு தோசையும் நிறைய பேர் விரும்புவாங்கன்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே மட்டும் தோசையும் போடுறாங்க டேஸ்ட் நல்லா இருக்கு அதே மாதிரி தரமாகவும் இருக்கு ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஒரு தரமாக இருக்குமோ அது மாதிரி இருக்குது அதனால் இங்கே எல்லாமே நிறைய பேர் தேடி வராங்க வெளிநாட்டு ஆளுங்க மட்டும் கிடையாது லோக்கல்லையும் வந்து ஆட்டோக்காரங்களாம் வந்து நிறைய பேர் தேடி வந்து சாப்பிட்றாங்க அந்த அளவுக்கு தரமாக இருக்கு கரெக்டாக ஒரு எயிட் ஓ கிளாக்ல இருந்து லெவன் வரைக்கும் கிடைக்கும் லெவன் வரைக்கும் கிடைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லபடியாக பண்ணி தராங்க லீவ் எதுனா இருக்கா லீவ் வந்து அவங்களுடைய பர்சனல் லீவ் மட்டும்தான் மற்றபடி லீவ் எதுவுமே கிடையாது இங்கே எத்தனை வந்து வச்சுருவாங்களாண்ணா எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாமா அது பாருங்க இங்கே சாம்பார் சட்னி அப்படியே கார சட்னி எல்லாமே வந்து வெளியிலேயே இருக்கும் நம்ம எவ்வளோ வேணால் ஊற்றி சாப்பிட்லாம் போல இருக்கு அண்ணா சாம்பார்லாம் இங்கே திக்காக இருக்கா தண்ணியாக இருக்குமாண்ணா குவாலிட்டியாக இருக்குமாண்ணா கொடுக்குற காசு ஒருத்தண்ணா பத்துக்கு மேலேயே இருக்கா இங்கே எனி டைம் கூட்டமாக இருக்குன்றாங்களே அது உண்மையாண்ணா நைட்ல என்னன்னா இருக்கு இங்க வந்தா மூணு வேலையும் முடிச்சுட்டு போயிடலாம் காலைல டிபன் சாப்பிட்டுலாம் மதியத்துல வந்து என்ன மதியத்துல வெரைட்டி ரைஸ் பியூர் வெஜ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நம்ம டிஃபன் சாப்பிட எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி புசி ஸ்ட்ரீட்டில் வந்து வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு சமீப காலமாக ஒரு கடை அதாவது திறந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் தான் ஆகுது ஆனால் அப்பா செம்ம ரஷ்ஷு எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு செம்மத்தியாக வந்து கூட்டம் வந்து குவிஞ்சு கிடக்கும் என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குது ஸோ இவங்க எப்படி தான் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பார்க்கறதுக்காக வந்தோம் இப்போ வந்து பார்த்ததுல நிறைய பேரோட ஃபீட்பேக்கு பயங்கரமாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து நியாயமான ரேட்டில் நல்லா வந்து சுவையாக கொடுக்குறதா வந்து சொன்னாங்க நான் கூட வந்து நான்வெஜ் தான் இருக்கும் போல இருக்கு நான் மதியம் டைம்லேயும் சமையல் கூட்டமாக இருக்கும் நைட்லேயும் கூட்டமாக இருக்கும் நான்வெஜ் தான் நினச்சிட்டு இருந்தேன் கட்சியில் பார்த்தா இது வந்து பியூர் வெஜ்ஜு ஸோ வந்து மார்னிங் டிஃபனுக்காக ஆக்சுவலாக நான் வந்து வந்திருக்கேன் முதல்ல வந்து இந்த பூரி இந்த பூரியை சொல்லணும் நல்லா உப்பி உப்பி இருந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது அது பார்க்கலாம் பூரிக்கிழங்கு நல்லா இருக்கு
அடுத்தது இட்லி டேஸ்ட் பண்ணுவோம். இந்த வடை எப்படி இருக்கட்டும், இட்லி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக இவங்ககிட்ட சொல்லணும்னா, ஒரு இதில் வந்து எடுத்துன்னு போய் வச்சிடறாங்க சட்னி சாம்பார்லாம், கஞ்சத்தனம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ வேணால் ஊற்றி சாப்பிட்லாம். ஏன்னா ஒரு சில இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து ஊற்றுவாங்க, அதாவது ஊற்றுறதே தனி சாம்பார், அதை வந்து பார்த்து பார்த்து ஊற்றுவாங்க. இவரோட சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கெட்டியாக இருக்குது, ஆனால் எவ்வளோ வேணால் ஊற்றி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மனசு தான் ரொம்ப முக்கியம். இட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இட்லி, அதாவது சில இட்லிலாம் மழு மழுன்னு இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. இட்லி எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கான அந்த சின்ன ஒரு பரபரப்பு இருக்கணும். ஸோ அந்த இதில் இருக்குது, சூப்பராக இருக்குது இட்லி. அடுத்தது வடையை பார்த்துருவோம். இது வடையும் சூப்பர். ஆக்சுவலாக இந்த இட்லி இவ்வளோ சூப்பராக இருக்கிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் 10 வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறாராம். சூப்பராக வந்து அதான் பார்த்தோன்னு ரொம்ப வந்து பண்ணும்போதே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் மேன் மாதிரி தெரிஞ்சார். ஸோ அதான் கேட்டேன் நான் எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, 10 வயசுலேருந்து இருக்கேன் அப்படின்னாரு. சூப்பராக செஞ்சுருக்காரு இட்லி. மசாலா வடை செய்வோம். மசாலா வடை நல்லா இருக்கு. பொங்கல் பொங்கல் வந்து கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன், ஆனால் இதே நான் சாப்பிட முடியுமா தெரியாது, அதனால பொங்கல் கொஞ்சமாக கொடுங்க. ஆனால் எப்பா சூப்பராக இருக்குது, ஏன்னா கொஞ்சம் வாங்கன்னு தெரில, அவ்வளோ சூப்பராக இருக்குது பொங்கல். ஆஹா அருமையாக இருக்குங்க பொங்கல். பொங்கல் மஸ்ட்டு ட்ரை சொல்லுவேன், சூப்பராக இருக்குது பொங்கல். அதாவது எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து கொஞ்சமாக தான் பிடிக்கும், பூரிக்கு இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் டிஃபன் சாப்பிட்டாலும் வந்து இது ரெண்டு தான் அதிகமாக இருந்தால் பொங்கல் எப்போதும் வாங்குவேன். இந்த பொங்கல் வந்து அடிப்படி சூப்பர் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ கூட்டம் வந்து 4 மாதத்தில் இவ்வளோ கூட்டம் இங்கே கூறதுக்கு காரணமே இவங்களோட டேஸ்ட்டு தான். ஸோ ரொம்பவே அருமையாக வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிஃபன் கடை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சல்ல வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல கடன் சொல்லலாம். பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல டிஃபன் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹப்பி. ஸோ இந்த ஹோட்டல் வந்து ஒரு நல்ல ஹோட்டல்னு சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல்னு சொல்லலாம். இங்கே ஆக்சுவலாக ஒன்றே ஒன்று தாங்க, என்னென்னா டேக்கேவே தான். அதாவது முன்னே நின்றுட்டு சாப்பிட்ணும் நானே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து உட்காந்து சாப்பிட்றேன், நின்றுனே ஜாலியாக வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, இல்லைனா பாஸ் வாங்கிட்டு போயிடுங்க. ஸோ வந்து இங்கே டேபிள்லாம் கிடையாது, ஏன்னா அவ்வளோ பேர் கூட்டத்துக்கு வந்து இவங்க டேபிள் போடணும்னு நினச்சா கல்யாண மண்டபமே நிறையா தான் போடணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேக்அவே வாசல் வாங்கிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா நின்றுன்னு நிறைய பேர் வந்து ரோட்டில் ஜாலியாக சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. நானும் அந்த கேஸ் தான், நின்று ஜாலியாக சாப்பிட்ற கேஸ் தான். ஸோ எனக்குலாம் வந்து செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான இருக்கவங்களுக்குலாம் வந்து ஜாலியாக இங்கே வந்து பிஸி ஸ்ட்ரீட்டில் நின்றுன்னு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான ஒரு ஹோட்டலில் வந்து உங்களுக்கு காமிச்சது எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து அவங்களை மீட் பண்ணுறேன். பாய்.